மனித பிறப்பு எடுத்திருக்கிறது எதுக்காகன்னு சொன்னோன்னா, எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், எல்லோருக்கும்னு சொன்னால் நாமளும் அதில் அடக்கம். அதுக்கு வேதாத்ரி மகரிஷி ஒரு வழியை சொல்கிறாங்க, எண்ணத்தினாலும் நன்மையே செய்ய வேண்டும், சொல்லினாலும் நன்மையாகி நடக்க வேண்டும், செயல்களும் நன்மையாகவே அமைய வேண்டும், எண்ணம் சொல் செயல்களால் எப்பொழுதும் நன்மையே செய்ய வேண்டும் எனக்கும் மற்றவர்களுக்கும் அப்படிங்கிறது அமைத்து கொள்வது தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு வழியில் இன்று நாம் பார்க்க வேண்டியது, தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வராமல் நம்ம அதிலேருந்து தப்பிப்பதற்கு வழி என்னென்னா, முருங்கைக்கீரை சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாரத்தில் 3 நாட்களாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாலே தோல் தொந்தரவுலாம் வராது அப்படிங்கிறது ஒரு முற்றிலுமாக நமக்கு ஒரு புது செய்தியாக இருக்கலாம். முயற்சி செய்வோம், சாப்பிடுவோம், நல்ல நன்மையாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.